இந்த பொன் விழா கொண்டாடும் நாளில் பெண் காவலர்களுக்கு நவரத்தனம் ஒன்று 9 வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளை தற்போது வெளியிடுவதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் இருந்து கொண்டு கடினமான காவல் பணியும் செய்து வருவதால் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோல் கால் எனப்படும் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல் காலை 7 மணி என்பதற்கு பதிலாக 8 மணி என்று மாற்றி அமைக்கப்படும். சென்னை நம்பர் 2 சென்னை மற்றும் மதுரை ஆகிய பெருநகரங்களில் பெண் காவலர்கள் தங்கு விடுதிகள் விரைவில் அமைக்கப்படும். 3, அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கென கழிவறை வசதியோடு தனி ஓய்வறை கட்டித்தரப்படும். 4, பெண் காவலர்கள் காவல் நிலையங்களில் பணிக்கு வரும்போது தங்களது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு வரக்கூடிய சூழலை உணர்ந்து சில மாவட்டங்களில் காவல் குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டுச்சு. அதை முழு அளவில் மேம்படுத்தி செயல்படுத்தும் விதமாக விரைவில் தேவையான அனைத்து இடங்களிலும் காவல் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். 5, பெண் காவல் ஆளுநர்களின் திறமையை முழுமையாக அங்கீகரிக்கும் விதமாக பெண்களை முதன்முறையாக காவல் பணியில் ஈடுபடுத்திய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவாக அவருடைய பெயரில் கலைஞர் காவல் பணி விருதும் கோப்பையும் ஆண்டுதோறும் வழங்கப்படும். 6, ஆண் காவலர்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் இன்றைய சூழ்நிலையில் பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் பல பொறுப்புகளை ஆற்ற வேண்டியிருப்பதால் அவர்களது குடும்ப சூழலுக்கேற்ப விடுப்பு பணியிட மாறுதல் வழங்குமாறு காவல் உயர் அலுவலர்களுக்கு உரிய உத்தரவுகள் வழங்கப்படும். 7, பெண் காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் போட்டி தனியாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்படும். அதேபோல் தேசிய பெண் காவலர்களுக்கு இடையேயான துப்பாக்கி சுடுதல் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்திட ஏற்பாடு செய்யப்படும். 8, பெண் காவல் ஆளுநர்களின் தேவைகள் பிரச்சனைகள் செயல்திறன் பற்றி கலந்து ஆலோசனை செய்யும் விதமாக காவல்துறையில் பெண்கள் எனும் தேசிய மாநாடு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். 9, பெண் காவல் ஆளுநர்கள் தங்கள் பணிமுறையை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாக குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக டிஜிபி அலுவலகத்தில் பணி வழிகாட்டும் ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும்னு நம்புகிறேன். உங்களுடைய கரவொலியின் மூலமாக அதை நான் உணர்கிறேன். சட்டம்தான் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அந்த சட்டத்தை நிலைநாட்ட உங்களது திறமையும் வீரமும் கருணையும் பயன்படட்டும். தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடுகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான தேவையான பங்களிப்பையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் மூலம் அமைதியான தமிழ்நாடு உருவாக உங்களது பணி உதவி செய்து வருகிறது. குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு பெண் காவலர்கள் பெரும் பங்கை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு பொன்விழா கொண்டாடும் அனைத்து பெண் காவலர்களுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.